வணக்கம். இன்னைக்கு நம்ம பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரதமில் தேர்ட் டைப்பான ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரதம் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் லெக்சர்ஸில் நம்ம எஃப்ஐஎஃப்ஓ அப்புறம் லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்ட் அல்காரதம் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு தேர்ட் டைப் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரதம். ஸோ பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரதம்னா என்னென்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம கலெக்டேட் பண்ணியிருக்க ஃப்ரேம்ஸ் எப்போல்லாம் ஃபுல் ஆகுதோ அப்போது ஒரு புது பேஜ் உள்ளே கொண்டு வரும்போது அதுக்கு இடம் இல்லை அப்படின்னா உள்ளே இருக்க ஏதாச்சும் ஒரு பேஜை வெளியில் அமைச்சிட்டு புது ஃப்ரேமை உள்ளே கொண்டு வரணும். ஸோ எந்த பேஜை வந்து வெளியில் அனுப்புறது அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இதில் ஆப்டிமல் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிமல் எப்படி வந்து அந்த விக்டிமை சூஸ் பண்ண போகுது அப்படின்னா, ஸோ உள்ளே ஆல்ரெடி இருக்க பேஜில் எந்த பேஜ் வந்து ஃப்யூச்சரில் நம்ம ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறோமோ அந்த பேஜை தான் நம்ம வந்து விக்டிமாக சூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாத ஃப்ரேமை தான் நம்ம வந்து விக்டிமாக சூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஎஃப்ஓ எல்ஆர்யூவில் என்ன ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் எடுத்திருந்தனோ அதே ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் தான் இன்றைக்கும் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் 3 இருந்தால் நம்மளோட நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் அண்ட் பேஜ் ஹிட் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் 5 அலோகேட் ஆயிருந்துச்சுன்னா அப்போது நமக்கு நம்பர் ஆஃப் பேஜ் ஹிட் அண்ட் பேஜ் ஃபால்ட் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் 3 இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பேஜ் வந்து உள்ளே இருந்துச்சுன்னா, நமக்கு தேவையான பேஜ் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் பேர் வந்து பேஜ் ஹிட். நமக்கு தேவையான பேஜ் உள்ளே இல்லை அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் பேஜ் ஃபால்ட். ஸோ உள்ளே இல்லை அப்படின்னா நம்ம உள்ளே வந்து கொண்டு வரணும் அந்த புது பேஜை. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1ன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ உள்ள இந்த பேஜ் வந்து இல்லை. ஸோ இப்போ நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து பேஜ் ஃபால்ட். ஸோ உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் பேஜ் ஃபால்ட்டெல்லாம் இன்டூன் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபைனலாக வந்து நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் ஹிட் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து 2. ஸோ 2 ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. ஸோ அது நியூ பேஜ், உள்ளே கொண்டு வரேன். ஏன்னா இடம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற இடத்துல நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் பேஜ் ஃபால்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 3. ஸோ 3 ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. ஸோ இல்லைன்றப்போ எனக்கு உள்ளே கொண்டு வரணும், உள்ளே இடம் இருக்குன்னா இருக்குது. ஸோ டைரக்டாக கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த கண்டிஷனும் பேஜ் ஃபால்ட்டு தான். இப்போ திரும்ப 2. ஸோ உள்ளே இருக்கான்னு பார்க்குறேன், ஆல்ரெடி இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா அதே 2வை ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போது ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் பேர் பேஜ் ஹிட். ஸோ நெக்ஸ்ட்டு 1 இருக்குது. ஸோ 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுவும் உள்ளே ஆல்ரெடி இருக்கிறனால ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கண்டிஷனும் பேஜ் ஹிட்டு தான். நெக்ஸ்ட்டு 5, உள்ளே இல்லவே இல்லை. ஸோ இப்போது இந்த 3 பேஜில் ஏதாச்சும் ஒன்று நான் வெளியில் அமைச்சிட்டு 5 வந்து உள்ளே கொண்டு வரணும். இப்போது அதுக்கான விக்டிமை சூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற அல்காரதம் வந்து ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரதம் படி என்னென்னா, இங்கே இருக்கிற பேஜஸில் ஃப்யூச்சர் ஃப்ரேம்ஸை வந்து நான் ரெஃபர் பண்ணும் போது எந்த பேஜ் வந்து ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறனோ அந்த பேஜை தான் வந்து நான் விக்டிமாக சூஸ் பண்ணணும். ஸோ 1 நான் ஃபஸ்ட்டு 1 by 1 செக் பண்ணலாம். 1 வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஸோ 1, 2, 3 3 ஸ்பேஸ் தள்ளி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் உடனே இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே நான் யூஸ் பண்ணிடுறேன். 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லாங்கஸ்ட்டு பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து யூஸ் பண்ணாத பேஜுன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதை தான் நான் விக்டிமாக சூஸ் பண்ண போகிறேன். ஓகேயா? ஸோ இப்போது லாங்கஸ்ட்டு பீரியடுக்கு யூஸ் பண்ணாத பேஜ் வந்து 3. ஸோ அதை விக்டிமாக சூஸ் பண்ணி இதை வந்து ஸ்வாப் அவுட் பண்ணிவிட்டு 5 வந்து ஸ்வாப் இன் பண்ண போகிறேன். ஸோ 5 உள்ளே இல்லாததுனால அந்த கண்டிஷன் பேர் பேஜ் ஃபால்ட். அங்கே ஸ்பேஸும் இல்லாததுனால தான் நான் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் போகிறேன். இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ 5 உள்ளே வந்துருச்சு, 3 வெளியில் போயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷனும் பேஜ் ஃபால்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 2. ஸோ 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேஜ் ஹிட். 1 இருக்கு, 1 ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதுவும் பேஜ் ஹிட். ஒருவேளை நான் 1 2 விக்டிமாக சூஸ் பண்ணி வெளியில் அமைச்சிருந்தேன்னா
இந்த இடத்துல எனக்கு திரும்ப பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆயிருக்கும், என்னோட நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நான் ஃபியூச்சர் ஃப்ரேம்ஸை ரெஃபர் பண்ணி எது யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நான் முடிவு பண்ணி அதை வெளியில் தள்ளினதுனால எனக்கு இந்த இடத்துல அக்கர் ஆக இருந்த நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் இருக்குது. சிக்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லவே இல்லை. ஸோ அது பேஜ் ஃபால்ட்டு தான். இப்போ சிக்ஸுக்கு ஸ்பேஸும் இல்லை, அப்போ நான் விக்டிம் சூஸ் பண்ணணும். ஸோ விக்டிம் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒன் செக் பண்ணுறேன். ஒன் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறாங்க. டூ எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஒன்னுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறாங்க. ஃபைவ் டூக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நேரமாக நான் யூஸ் பண்ண போகாதது ஒரு பேஜ்னால் வந்து ஒன். ஓகேயா? ஸோ அப்போ ஒன்னை விக்டிமாக சூஸ் பண்ணி ஒன்னை வெளியில் தள்ளிட்டு சிக்ஸை வந்து உள்ளே கொண்டு வரேன். ஸோ பேஜ் ஃபால்ட், ஸோ பேஜ் ஃபால்ட் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டூ. ஸோ டூவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ பேஜ் ஹிட், அதை ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேஜ் ஹிட். ஃபைவ் ஆல்ரெடி இருக்குது, திரும்பி ரீயூஸ் பண்ணிக்கிறேன். பேஜ் ஹிட். சிக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, ரீயூஸ் பண்ணிக்கிறேன். பேஜ் ஹிட். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ இருக்குது. ஸோ த்ரீக்கு வந்து இங்கே இடமே இல்லை. இப்போ நான் விக்டிம் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ விக்டிம் வந்து சூஸ் பண்ணுறேன். சிக்ஸு ஒன்றுனா செக் பண்ணுறேன். சிக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறோம். திரும்ப டூ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே போகிறதில்ல ரெஃபரன்ஸை பார்க்கும்போது. ஸோ ஃபைவை விக்டிமாக சூஸ் பண்ணி அதை வெளியில் தள்ளிட்டு த்ரீயை வந்து உள்ளே கொண்டு வரேன். ஸோ இதுவும் ஒரு பேஜ் ஃபால்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஒன் உள்ளே இல்லை. இப்போ ஒன்றுக்கும் நான் ஒரு இடம் வந்து பார்க்கணும். ஸோ அகெயின் செக் பண்ணுறேன். சிக்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. டூ வந்து சிக்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ண போகிறோம். த்ரீ வந்து இப்போவே யூஸ் பண்ணுறோம். அப்போது ரொம்ப நேரமாக நம்ம யூஸ் பண்ண போகாத ஒரு பேஜ்னால் வந்து டூ. டூ தான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிக்ஸையும் த்ரீயும் கம்பேர் பண்ணும்போது ஸோ டூவை வெளியில் தள்ளிட்டு ஒன்னை வந்து உள்ளே கொண்டு வரேன். ஸோ இதுவும் பேஜ் ஃபால்ட். ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ இருக்குது. ஸோ த்ரீ ஆல்ரெடி இருக்குது, அதை ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பேஜ் ஹிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் இருக்குது. சிக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் பேஜ் ஹிட்டு. நெக்ஸ்ட்டு ஒன் இருக்குது. ஒன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் பேஜ் ஹிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு டூ. ஸோ டூ இங்கே இல்லை. அப்போது டூவை உள்ளே கொண்டு வரணும்னா இங்கே இருக்க யாரையாச்சும் வெளியில் தள்ளணும். ஸோ இப்போ நான் பார்க்குறேன். ஸோ ஃபியூச்சர் ஃப்ரேம்ஸை பார்க்குறேன். சிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஒன்னும் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. த்ரீ மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில். இப்போது இந்த ரெண்டு பேஜும் வந்து யூஸ் பண்ணாத ஒரு பேஜு. ஸோ இதில் எதை வந்து நம்ம வெளியில் தள்ளுறது அப்படின்னு பார்த்தோன்னா, யார் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்து அவங்கள வந்து வெளியில் தள்ளலாம். எப்போல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாமல் ரெண்டு கிளாஷ் சுச்சுவேஷன் வருதோ அப்போல்லாம் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் எஃப்ஐஎஃப்ஓ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்மளோட குழப்பத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்ஸு ஒன்று. இப்போ சிக்ஸு ஒன்னில் யார் முதல்ல வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் முதல்ல வந்திருக்கு. ஒன் வந்து இங்கே தான் உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து சிக்ஸ் தான் ரொம்ப பழைய பேஜு. ஸோ அதை வெளியில் தள்ளிட்டு புது பேஜை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ சிக்ஸை வெளியில் தள்ளுறேன். டூ ஒன் த்ரீ. ஸோ இதுவும் ஒரு பேஜ் ஃபால்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர் இருக்குது. ஸோ ஃபோர் அகெயின் த்ரீ ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறாங்க. டூ வந்து இப்போ தான் உள்ளே வந்திருக்கு. ஒன்னும் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறதில்ல, டூவும் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இது ரெண்டுத்துல உள்ள கேஷ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோன்னா எஃப்ஐஎஃப்ஓ யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்கள வெளில தள்ளிடுவோம். ஸோ டூ ஒன் கம்பேர் பண்ணும்போது ஒன் தான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே உள்ளே வந்திருக்கு. ஸோ ஃபோர் உள்ளே கொண்டு வரோம், ஒன்னை வெளியில் தள்ளிட்டு. ஸோ இதுவும் பேஜ் ஃபால்ட். ஸோ த்ரீ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பேஜ் ஹிட். ஸோ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட், பேஜ் ஹிட் கேல்குலேட் பண்ணிடலாம். இன் டூ மார்க்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணுறோம். அதுதான் பேஜ் ஃபால்ட். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்.
ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து 9, பேஜ் ஹிட்டு வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகேயா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சேம் ப்ராப்ளம்க்கு நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து 5 இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட பேஜ் ஹிட் அண்ட் பேஜ் ஃபால்ட்டோட வேல்யூ எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து 5 இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமில் பேஜ் ஹிட் அண்ட் பேஜ் ஃபால்ட்டோட வேல்யூ எப்படி மாறுது அப்படின்றது இந்த ப்ராப்ளமில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு 5 ஃப்ரேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேஜ் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் எடுத்து நம்ம ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1, ஸோ எம்டியாக இருக்குது, ஸோ 1 வந்து உள்ளே இல்லை, ஸோ இது வந்து பேஜ் ஃபால்ட். ஓகேயா? ஸோ பேஜ் ஃபால்ட், ஸோ 1 உள்ளே கொண்டு வரேன், ஸோ இன்டூ மார்க் வச்சு போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 2, ஸோ 2 ஒரு நியூ ஃப்ரேம் தான், ஸோ அதையும் உள்ளே கொண்டு வரேன், அதுவும் ஒரு பேஜ் ஃபால்ட், ஸோ இன்டூ மார்க் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3, ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உள்ளே இல்லை, ஸோ உள்ளே கொண்டு வரேன், ஸோ அதுவுமே பேஜ் ஃபால்ட். நெக்ஸ்ட்டு வந்து 2, ஸோ 2 ஆல்ரெடி இருக்குது, அதை ரீயூஸ் தான் பண்ண போகிறேன், ஸோ அது வந்து பேஜ் ஹிட். 1 ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதையும் ரீயூஸ் தான் பண்ண போகிறேன், ஸோ அதுவும் பேஜ் ஹிட். நெக்ஸ்ட்டு 5, ஸோ உள்ளே இல்லை, எனக்கு ஸ்பேஸும் இருக்குது, ஸோ 5 உள்ளே கொண்டு வந்துட்டேன், ஸோ இருந்தாலும் அது பேஜ் ஃபால்ட். நெக்ஸ்ட்டு 2, ஸோ 2 ஆல்ரெடி இருக்குது, ஸோ ரீயூஸ் தான் பண்ண போகிறேன், ஸோ இது வந்து பேஜ் ஹிட்டு. நெக்ஸ்ட்டு அகெயின் 1 இருக்குது, ஸோ 1 ஆல்ரெடி உள்ளே இருக்குது, ஸோ ரீயூஸ் பண்ணுறேன், ஸோ அதுவும் பேஜ் ஹிட். நெக்ஸ்ட்டு 6, உள்ளே இல்லை பட் எனக்கு ஸ்பேஸும் இருக்குது, ஸோ உள்ளே கொண்டு வரேன், பேஜ் ஃபால்ட் உள்ளே இல்லாததுனால. நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, ஸோ 2 ஆல்ரெடி இருக்குது, ஸோ ரீயூஸ் பண்ண போகிறேன், ஸோ இதுவும் பேஜ் ஹிட்டு. நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, ஸோ 5 ஆல்ரெடி இருக்குது, ஸோ ரீயூஸ் தான் பண்ணுறேன், ஸோ இதுவும் பேஜ் ஹிட். 6 இருக்குது நெக்ஸ்ட்டு பேஜ், ஸோ அதுவும் ஆல்ரெடி உள்ளே இருக்குது, ஸோ ரீயூஸ் பண்ணுறேன், அதுவும் பேஜ் ஹிட். நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, ஸோ 3 உள்ளே இருக்குது, ஸோ அதையும் ரீயூஸ் தான் பண்ணுறேன், ஸோ இதுவும் என்னோட பேஜ் ஹிட். ஸோ 1 ஆல்ரெடி இருக்குது, ஸோ திரும்பவும் நமக்கு பேஜ் ஹிட்டு தான். 3 ஆல்ரெடி இருக்குது, ஸோ திரும்பவும் நமக்கு பேஜ் ஹிட்டு தான். ஸோ 6 ஆல்ரெடி இருக்குது, ஸோ திரும்பவும் பேஜ் ஹிட், ரீயூஸ் பண்ணிக்கிறனால. திரும்ப 1 இருக்குது, ஆல்ரெடி உள்ளே இருக்குது, அதுவும் பேஜ் ஹிட். ஸோ 2 ஆல்ரெடி இருக்குது, அதுவும் பேஜ் ஹிட். இப்போது நெக்ஸ்ட்டு 4 உள்ளே இல்லை, ஸ்பேஸும் இல்லை. இப்போ தான் நான் விக்டிம் சூஸ் பண்ண போகிறேன் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே இருக்கிறத எல்லாத்தையுமே ஃப்யூச்சரில் எது யூஸ் ஆக போகுதுன்னு நான் செக் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் எனக்கு 3 ஒரு பேஜ் மட்டும்தான் தேவை. ஸோ 3 மட்டும்தான் ஃப்யூச்சரில் யூஸ் ஆக போகுது, மீதி 1, 2, 5, 6 வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆக போகிறதே கிடையாது. ஸோ இதில் யாரையாச்சும் ஒருத்தரை விக்டிமாக சூஸ் பண்ணணும். ஸோ யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்கள தான் விக்டிமாக சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் கம்பேர் பண்ணால் நமக்கு 1 தான் ஃபஸ்ட்டு வந்த பேஜு, ஸோ அதை விக்டிமாக சூஸ் பண்ணி அதை வந்து வெளியில் தள்ளிட்டு 4 உள்ளே கொண்டு வரேன், ஸோ இது பேஜ் ஃபால். ஸோ 3 ஆல்ரெடி இருக்குது, ஸோ நான் யூஸ் மட்டும் பண்ணிக்கிறேன், ஸோ இது பேஜ் ஹிட். ஸோ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. நம்பர் ஆஃப் பேஜ் ஹிட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து 3 இருக்கும்போது நம்மளோட பேஜ் ஹிட் வந்து 11 இருந்துச்சு, அண்ட் பேஜ் ஃபால்ட் வந்து 9 இருந்துச்சு. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேஜ் ஃபால்ட் வந்து 9 6 ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் ரெடியூஸ் ஆனாலே நம்மளோட நம்பர் ஆஃப் மெமரி ஆக்சஸ் டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ இவ்வளவு தான் வந்து ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ மேஜராக நம்மளோட பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமில் ஃபாலோ பண்ணுற 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இது தான், எஃப்ஐஎஃப்ஓ, எல்ஆர்யு அண்ட் ஆப்டிமல். ஸோ நம்ம வந்து ஃப்ரேம்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது கிராஜுவலாக நம்மளோட நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ஸும் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஸோ பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. தேங்க்யூ.